சென்னையில் மூன்றாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடந்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மாதவரம் சிப்காட் வரையிலான மூன்றாவது வழித்தடத்தில் ராயப்பேட்டையிலிருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது தொள்ளாயிரத்து பத்து மீட்டர் தொலைவிலான இந்த சுரங்கப்பாதை பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வெஸ்ட்காட் சாலையில் ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளது எழுபது அடி ஆழத்தில் சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் இருபத்தி இரண்டு மீட்டர் அகலத்தில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக சுரங்கப்பாறை அமைக்கும் பணியில் நான்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இவற்றில் இரண்டு ராயப்பேட்டையிலிருந்து ஆர்கே சாலை நோக்கியும் மற்ற இரண்டு ஆயிரம் விளக்கு பகுதியை நோக்கியும் சுரங்கப்பாதையை தோண்ட உள்ளன முதற்கட்டமாக ராயப்பேட்டையிலிருந்து சுரங்கப்பாறை அமைக்கும் பணியில் பவானி என்ற இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது இந்த இயந்திரம் ஆர்கே சாலை வரையிலான தொள்ளாயிரத்து பத்து மீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாறை அமைக்க சுமார் ஏழு மாதங்கள் எடுத்துக் கொள்ளும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சில வாரங்களில் மற்றொரு இயந்திரமும் அந்த வழியாக சுரங்கப்பாறை அமைக்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளது மூன்றாவது வழித்தடத்தில் மாதவரம் அயனாவரம் புரசைவாக்கம் நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு ராயப்பேட்டை மற்றும் அடையாறு ஆகிய முக்கிய பகுதிகள் இணைக்கப்பட இந்த வழித்தடத்தில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பூவிருந்தவல்லியில் மெட்ரோ ரயில் பணிமனை அமைக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பணிமனையில் நிர்வாக கட்டிடம் பொருட்கள் வைக்கும் அறை பணிமனை சோதனை ரயில் பாதை ரயிலை சுத்தம் செய்யும் தானியங்கி எந்திரம் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன ஆறு பெட்டிகள் கொண்ட ஐம்பத்தி ஆறு ரயில்களை நிறுத்தி வைக்கும் வசதியுடன் இந்த பணிமனை அமைக்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் ார் ப்ராகஸ் வந்து செவன்டிஜ் போயிட்டு இருக்காங்க அக்டோபரில் ட்ரெயின் வரும்போது இந்த டெஸ்ட் டேக் எல்லாம் ரெடி ஆயிரும் மிச்சம் வந்து ஸ்டேபிங் செட்டு ஒர்க் ஷாப் செட் எல்லாம் வந்து அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் ரெடி ஆயிடும் அப்புறம் ஸ்டேஷன் ரூம் ஃபினிஷிங் மட்டும் பாக்கி இருக்கும் அது வந்து லெக்ஸ்ட் மந்த் இயர் மார்ச்க்குள்ளே எல்லாமே எல்லாமே அது செப்டம்பர் இந்த செப்டம்பர் ஆகஸ்ட்டில் வரும் அதை வந்து ஒரு டூ மந்த்ஸ் இங்கே வந்து டெஸ்ட் டேக் ட்ரையல் பண்ணுவோம் ட்ரைவர் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு மேற்பட்ட வழித்தடத்தில் ட்ரைவர் பண்ணி நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கமிஷன் பண்ணுறோம் ஒன் தூரம் இருக்கும் புதுமல்ல இருந்து வரைக்கும் பூவிருந்தவள்ளி கலங்கரை விளக்கம் வரையிலான நான்காவது வழித்தடத்தில் ஆலப்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இரட்டை அடுக்குகளில் அமைக்கப்பட்டு வரும் இந்த ரயில் பாதை மூன்று புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆழ்திருவார் நகர் வளசரவாக்கம் காரம்பாக்கம் ஆலபாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்க உள்ளன